கரெக்டா சொன்ன விஷ்ணு, ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம், மொமெண்டம் வேணும், ஸ்டார்ட் நல்லா இருக்கணும், எல்லாத்தையுமே நல்லா காதில் வாங்கிட்டாங்க. ஏன்னா இது நம்மளோட கேமு, நம்ம மண்ணோட கேமு, கபடிங்கிறது நம்ம ஊனோட உயிரோட கலந்த கேமு. இது தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸு, தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருந்தது. கொடுத்துருக்குறாங்க நரேந்தர் அண்ட் கோ, வாட் எ டே ஃபார் அஸ். அண்ட் என்னன்னா, ஒரு டேண்டமாக எல்லாருமே ஸ்டெப் அப் பண்ணுறாங்கன்றதுதான். போன மேட்ச்சில் நரேந்தரால் அந்தளவுக்கு ஸ்டெப் அப் பண்ண முடியல, சச்சின் வந்து கலக்கினார். பட் இன்னைக்கு சச்சின் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு சில ரெய்டெல்லாம் இப்போ அவுட் ஆகும்போது நரேந்தர் இந்த மாதிரி ஜம்புலிங்கமெல்லாம் போட்டு நம்மளை மகிழ்விச்சார். ஸோ டீமில் எல்லாருமே கிளியராக இருக்காங்க. ஒரு ரோல், ஒரு விஷயம், ஒரு வேலை இது நடந்ததுன்னா இது பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஒரு ஒரு பிளான், ஒரு பிளானோட இறங்குறாங்க, அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க தளத்தில். எக்ஸாக்ட்லி, அதாவது வந்து டிஃபென்ஸ் மோசமாக இருந்தால் கூட நம்ம அஃபென்ஸ் மூலமாக அதை ஆஃப்செட் பண்ண முடியும்னு காமிச்சிட்டாங்க. ஸோ தே ட்ரூ இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் நரேந்தர்ஸ் அதர்வேர்லி பர்ஃபார்மன்ஸ். அதுலேருந்து அப்புறம் அவங்க அப்படியே ஒரு ஃபீலிங்ஸ் பண்ணுறது மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்தாங்க. அது முக்கிய விஷயம். ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணலைன்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட் நல்லா ஒர்க் பண்ணி அதுலேருந்து நம்ம கம்பேக் கொடுக்கணும். ரெண்டு ரைடர்ஸை வச்சுக்கிட்டே நம்ம இந்த அளவுக்கு வித்த காமிக்கிறோம். மூணாவது ரைடரும் கொஞ்சம் ஃபார்ம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், வில் பி அன்ஸ்டாப்பபிள்.